ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஆனுவல் பிளானருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த ஆனுவல் பிளானர் வெளியிட்டுட்டாங்க. ஸோ அடுத்து குரூப் 4 எக்ஸாமா இல்லை குரூப் 2 எக்ஸாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் வரப்போகுது டிஎன்பிஎஸ்சிலேருந்து அப்படின்றத தான் அங்கே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற நிறைய கேண்டிடேட்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருப்பீங்க இல்லைங்களா. ஸோ டிஎன்பிஎஸ்சிக்காகவே பார்த்தீங்கன்னா ஸ்டே ஃபோக்கஸ்ட் விஷன் 2020 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் சிலபஸில் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு டாப்பிக்குமே தனித்தனியாக ஃபிஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸும் வந்து கேட்குறோம். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் வந்து இயர் கொஷின்ஸும் கொடுக்குறோம், ப்ளஸ் டாபிக் வைஸும் கொடுக்குறோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஃபுல் சிலபஸாகவும் கொடுக்குறோம் ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு நீங்களும் ஃப்ரீயாக அட்டன் பண்ணணும் டெய்லி அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கோங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு குரூப் இருக்குங்க, ஸ்டே ஃபோக்கஸ்டு சிஏ குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குவான்டிடேட்டிவ் அப்படின் அதாவது இப்போ மேக்ஸ் கொஷின்ஸ்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, ஸோ இந்த மேக்ஸம்ஸ் எல்லாமே நாங்கள் குவிஸாக கண்டக்ட் பண்ணுறோம். இதில் என்ன ஒரு சின்ன ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா டெலகிராம் வந்து ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ன்றதால ஒரே குரூப்லேயே வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வச்சு வந்து குவிஸ் கண்டக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் இங்கிலீஷ் வந்து ஒரு குரூப்லையும் அதாவது இந்த விஷன் 2020லையும் இன்னொன்று தமிழ் சப்ஜெக்ட் வந்து இந்த குரூப்லையும் ஸோ ரெண்டு குவிஸாக வந்து கொடுக்குறோங்க. ஸோ இந்த ஸ்டே ஃபோக்கஸ்டு சிஏ குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸும் வரும் ப்ளஸ் மேக்ஸ் குவிஸும் வரும் ஓகேங்களா. தென் இது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற சில கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ தமிழ் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க, பட் 25% வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டே ஃபோக்கஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இந்த மூணு குரூப்புக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த குரூப் வேணும்னு தோணுதோ அதை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கோங்க. ஸோ இந்த ஆனுவல் பிளானர்லையுமே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் மந்த் நடக்கக்கூடிய அந்த குரூப் 1 எக்ஸாம் அதாவது 3rd January பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம்னுடைய ப்ரிலிம்ஸ் நடக்க போகுது இல்லைங்களா. ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் அதாவது இந்த 2021 என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்றத லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு ரொம்பவே முக்கியமான எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் இல்லைங்களா. ஸோ அதுதாங்க ஃபஸ்ட்டு வரப்போகுது. ஏப்ரல் மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க இந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்க்கானது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாம் குரூப் 2 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மே மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் விடுறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இந்த 16th பார்த்தீங்கன்னா தெரியும் குரூப் 2 எக்ஸாம் வந்து மே மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போ குரூப் 4 குரூப் 2 அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. ஸோ குரூப் 2 தான் ஃபஸ்ட்டு நடக்க போகுது, குரூப் 4 அப்படின்றது லாஸ்ட்டாக தான் நடக்க போகுது. ஸோ அந்த குரூப் 4 எப்போ நடக்கும் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டேட் அதாவது எக்ஸாம் இல்லைங்க நோட்டிஃபிகேஷன் டேட் எப்போ வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விடுவோம் அப்படின்றத கிளியராக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதை தவிர்த்து வேறு என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தீங்கனாலும் ஸோ இந்த வீடியோலே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதனோட ஒரிஜினல் PDF வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷனாக அப்படின்ட்டு சில பேருக்கு டவுட் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TNPSC.gov.in அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதில் போயிட்டு மெனுவில் போனீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு லிங்க் இருக்குங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஆனுவல் பிளானர் 2021 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணியும் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் TNPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட், பை.